வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருஷ் ஐஃபை. நான் உங்க கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு யூஸ்டு ப்ராடக்ட் பத்தியும் பார்க்க போறோம், நம்ம பிராண்ட் நியூ ப்ராடக்ட் பத்தியும் பார்க்க போறோம். யூஸ்டு ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஜேபிஎல்ஏ வந்துட்டு நல்ல ஒரு மேசிவ் சைஸ்ல இருக்கிற ஸ்டுடியோ சீரிஸ் அது ஒரு 5.1 பேக்கேஜ் வித் 12-inch சம்பூஃபரோட பார்க்க போறோம். அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னாக்கா வந்து நீங்க கிளியரன்ஸ் சேல்ல இருக்கிற ஒரு R800 கிளிப்ஸ் பிராண்டு R800F தான் அதனுடைய மாடல் நம்பர். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதை தவிர பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஸ்லைட்லி யூஸ்டான பிராண்ட் பாத்தீங்கன்னா ஈகோ, மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா விக்டா பிரைம் 702 தான் அதனுடைய மாடல் நம்பர். இதெல்லாமே வந்துட்டு யூஸ் கேட்டகரியில் நம்ம பார்க்க போறோம். பிராண்ட் நியூ கேட்டகரியில் எது பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மிஷின்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா கிளிப்ஸ்ல வந்து R610F ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட். நம்ம நிறைய பேர் வந்து புது ப்ராடக்ட் வேணும் இருக்கு, ஆனா பட்ஜெட்ல வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோ போட்டதுனால. இந்த வாட்டி பாத்தீங்கன்னாக்கா வந்து 110,000 குள்ளேயே வந்துட்டு மிஷின் ப்ராடக்ட் வந்துட்டு ஃபுல் 5.1 பேக்கேஜ் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதை தவிர பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டீரியோ கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹையன் செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு புக் ஷெல்ஃப் கேட்டகரி பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிராண்ட் பாத்தீங்கன்னாக்கா ராக்ஸ் வந்து அதனுடைய பிராண்டு. அப்மேல் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜாமோலியே வந்துட்டு நல்ல ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர் ஹையன் செக்மெண்ட்ல வேணும்னாக்கா ஜாமோ D400 சீரிஸ் தான் இது. இது நல்ல ஒரு ஹையன் செக்மெண்ட், நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். இது கூட வந்துட்டு ஒரு புக்ஷெல்ஃப் குவாலிட்டி வந்து புக்ஷெல்ஃப் கேட்டகரி ஸ்பீக்கர்ஸ் இல்லாட்டி சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு 2 pairs நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது எல்லா ப்ராடக்ட்டை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது தவிர பாத்தீங்கன்னா வந்துட்டு யூஸ்லயே வந்துட்டு 2 AVR 7.1 AVRs இருக்கு, நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்காவது வந்துட்டு ஹோம் தியேட்டர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இதை கால் பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு ஆல் ஓவர் பேன் இண்டியா இல்லாட்டி வந்துட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல் பண்ண போகிறோம். நாங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண ஹோம் தியேட்டர் பிஸ்னஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனா கண்டிப்பாக எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு யூஸ்லேயே வந்துட்டு 5.1 நல்ல மேசிவ் சைஸில் இருக்கிற ஒரு 5.1 பேக்கேஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா JBL, இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டுடியோ சீரிஸ் தான் வந்து இதனுடைய மாடல். டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 290 தான் வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸ் ஸ்டுடியோ 290 தான் வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய மாடல் நம்பர். அதே மாதிரி வந்துட்டு சென்டர் சேனலுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 235C தான் வந்துட்டு சென்டர் சேனலுடைய மாடல் நம்பர். புக் ஷெல்ஃப்னுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஸ்டுடியோ 210 தான் வந்துட்டு புக் ஷெல்ஃப்னுடைய மாடல் நம்பர். சபூஃபனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஸ்டுடியோ ES 250 தான் வந்துட்டு இது வந்துட்டு சபூஃபனுடைய மாடல் நம்பர். சபூஃபர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு வித் ஒயர்லெஸ் கிட்டோட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு சபூஃபர் வந்து வித்தவுட் ஒயர்லெஸ்க்கு நீங்கள் ஒயர்லெஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிக்கலாம் நம்ம. நம்ம டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா டுவல் 8-inch 4-inch ஒரு மிட் ரேஞ்சு. அப்மேல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1-inch வந்துட்டு அலுமினியம் டூன் டூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது டிசைன் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஆன் டியூட்டர் டைப் தான் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டிரைவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு டிரைவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாலி பிளாஸ்டிக் டிரைவர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ohms வந்துட்டு அப் டூ வந்துட்டு 400 watts மட்டும் பீக் பண்ணக்கூடிய தான் வந்துட்டு இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு மேசிவ் சைஸில் இருக்குது. ஹோம் தியேட்டர் ரூம்க்கு ஆகட்டும் இல்லை பெரிய ஹால் சைஸ்க்கு ஆகட்டும் இது நல்லாவே ஒரு பர்ஃபார்ம் பண்ணும். இதனுடைய வியூ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் வியூ இப்படி தான் வந்துடும். இதனுடைய பேக் சைட் வியூ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான். இதனுடைய டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய பேக் சைட் வியூ. இயர்வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் இந்த டவர் எவ்வளோ பெருசாச்சுனாக்கா இயர்வெண்ட் பாருங்கள் சைஸ் கூட வந்து இயர்வெண்ட் பிக்கர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுனா நல்லா ட்ரைவ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கோசரம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பயாம்பிங் செக்ஷனும் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய ஸ்பெக்ஸ். புக் ஷெல்ஃப்னுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 4-inch பாலி பிளாஸ் ஊஃபர் தான் பாலி பிளாஸ் ஊஃபர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ட்விட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1-inch அலுமினியம் டூம் ட்விட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சேம் அதே மாதிரி வந்துட்டு ஆன் ட்விட்டர் டிசைன் தான் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதனுடைய வேட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ohms அப் டு வந்துட்டு 100 மினிமம் அப் டு வந்துட்டு 125 watts மட்டும் பீக் பண்ணக்கூடியதான் வந்துட்டு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ். புக் ஷெல்ஃபில் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 6.5 inches வந்துட்டு டியூல் பாலி பிளாஸ் ஊஃபர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 1-inch வந்துட்டு 1-inch வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அலுமினியம் டூம்ட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு. அதனுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 ohms வந்துட்டு 300-350 மட்டும் பீக் பண்ணக்கூடியதான் வந்துட்டு சென்டர் சேனல் ஸ்பீக்கர்ஸ். சப்ஃபர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 12-inch வந்துட்டு லாங் த்ரோ குஷனு பாலி பிளாஸ் ஊஃபர் யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய RMS பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு 300-லேருந்து அப் டு வந்துட்டு 700 watts மட்டும் பீக் பண்ணக்கூடிய தான் இந்த சப்ஃபர். இந்த சப்ஃபர் நான் ஆல்ரெடி சொன்னேன் நான், அது ஒயர்லெஸ் கிட் வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. இது இந்த மாடலுக்கு ஒயர்லெஸ் கிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது ஃபுல் பேக்கேஜ் வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 145,000 கொடுக்குறோம் நாங்கள். இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற கிளியரன்ஸ் இருக்கிற டவர் ஸ்பீக்கர்ஸை பற்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிளிப்ஸு. இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா R800F தான் இதனுடைய மாடல் நம்பர். இதனுடைய டிரைவர் சைஸ், இதனுடைய ஸ்பெக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு டியூல் 18 வந்து ஸ்பன் காப்பர் டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி ட்விட்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேட்ரிக் ஆன் ட்விட்டர்ஸ் தான் வந்துட்டு இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இதனுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ஓம்ஸ்க்கு 200 வேட்ஸ்லேருந்து மினிமம் 200 வேட்ஸு அப் டு வந்து 650 வேட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடிய தான் இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ். இது இதனுடைய வியூ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் வியூ இப்படி வந்துடும் உங்களுக்கு. இதனுடைய பேக் சைட் வியூ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நான் இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் கூட நியர்லி வந்துட்டு ஈச் டவர் ஸ்பீக்கர்ஸ் ஒரு 18-20 kg வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது கூட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அட்மாஸ் ரெடி டவர் ஸ்பீக்கர்ஸ். இது இதனுடைய இயர்வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைட் இயர்வெண்ட் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்பீக்கர் லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஹைட்டுக்கு, ஒன்று வந்துட்டு மெயின் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் ஸ்பீக்கர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஆம்பிளிருந்து எடுத்து டேரெக்டாக வயர் வந்துட்டு ஃப்ரண்ட் ஹைட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது கிளிப்பிங் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்பிங் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா கிளிப்ஸ் பிராண்டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டாப் ஃப்ரண்ட் ஹைட் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த ஸ்பீக்கர் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் ஹைட் ஸ்பீக்கர்ஸ்க்கு கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய ஃப்ரண்ட் கிரில்லு, அப்மெல்ட் லெக்ஸ், பாக்ஸ், அப்மெல்ட் தர்மாகோல், இது எல்லாமே அவைலபிளில் இருக்குது. இது இது வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 110,000 கொடுக்குறோம் நாங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரி ஸ்லைட்லி யூஸ்டான டவர் ஸ்பீக்கர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹெக்கோ. இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா வெக்டா ப்ரைம் 702 தான் இதனுடைய மாடல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இது இதனுடைய ஸ்பெக்ஸ் அப்மெல்ட் இந்த டிரைவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இது டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 6.5 inches வந்துட்டு 3 drivers யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 வந்துட்டு ஊஃபர்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, 1 வந்துட்டு மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ட்விட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வேவ் கைடோட வந்துட்டு 1.25 inches வந்துட்டு சில்க் டியூன் ட்விட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு லாங் ஃபைபர் கிராஃப்ட் பேப்பர் தான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. இதுக்கு டிரைவர் பேப்பர்ஸ் வந்துட்டு இது இதனுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ஓம்ஸ்க்கு வந்துட்டு அப் டு வந்துட்டு 170-300 watts மட்டும் பீக் பண்ணக்கூடிய தான் இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது இதனுடைய ஃப்ரண்ட் சைட் வியூ பார்த்தீங்கன்னா எப்படி வந்துடும், இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்கல் கிரில் வராது, நார்மல் கிரில் தான் வரும். இதுக்கும் வந்துட்டு பாக்ஸ், அப்புறம் மேல்ட் வந்துட்டு ஸ்பைக்ஸ், இது எல்லாமே அவைலபிளில் இருக்குது. இதுதான் இதனுடைய ஃப்ரண்ட் சைட் வியூ. இதனுடைய பேக் சைட் வியூ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டியூல் இயர்வெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பயாம்பிங் செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. இது இது வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 68,000 கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஸ்டீரியோ பர்பஸ்க்கோசரமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் கேட்டகரி ஸ்பீக்கர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா மாடல் நம்பர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ராக்ஸன் தான் இது பிராண்டு. பியூர்லி இது வந்துட்டு மேட் இன் லண்டன் தான் வரும் உங்களுக்கு வந்துட்டு. இது இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு TR5S2 தான் வந்துட்டு இதனுடைய மாடல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய டிரைவர், இதனுடைய ட்விட்டர் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனுடைய ஸ்பெக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. டிரைவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 6.5 inches வந்துட்டு பேப்பர் கோனு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு டியூவல் மேக்னெட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்கோசரம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வோக்கல், நல்ல ஒரு பேஸ் ஆகட்டும், எதுனா வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கோசம் வந்துட்டு இது வந்துட்டு டியூவல் மேக்னெட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ட்விட்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஹை டாலரன்ஸ் டெடிக்கேட்டட் ரிப்பன் ட்விட்டர்ஸ் தான் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இதனுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ஓம்ஸ்க்கு வந்துட்டு 75 அப் டூ வந்துட்டு 60 வேட்ஸ்லேருந்து அப் டூ வந்துட்டு 100-120 watts மட்டும் பீக் பண்ணக்கூடிய தான் இந்த புக் ஷெல்ஃப் கேட்டகரி ஸ்பீக்கர்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பியூர்லி மேட் இன் லண்டன் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிரில்ஸ் வந்துடும், க்ளாசி பிளாக் தான். இதனுடைய பாக்ஸ், அப்மெல்ட் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. இது இதனுடைய ஃப்ரண்ட் சைட் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதனுடைய பேக் சைட் வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு இதனுடைய பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். இதுக்கு வந்துட்டு பயாம்பிங் செக்ஷன் வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பனா பின்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துடும். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்கள், பியூர்லி மேட் இன் லண்டன் வந்துடும். இது இயர்வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேக் சைடில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த புக் ஷெல்ஃபினுடைய மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய ராக்ஸனுடைய இதனுடைய எம்ப்ளமும் வந்துட்டு இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ராக்ஸனுன்ட்டு எம்ப்ளம் மேலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு. இது வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நாங்கள் 75,000 கொடுக்குறோம் நாங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது.
இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கனாக்கா வந்துட்டு கிளியரன்ஸில் இருக்கிற சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை பற்றி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டூ செட் ஆஃப் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்குது. இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாமோ. இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா D400 தான் இதனுடைய மாடல் நம்பர். ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்னுடைய ஸ்பெக்ஸ் அப்படின்னு இதனுடைய டிரைவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இதனுடைய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 5.5 inches ஊஃபர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 1 inch டியூட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய ஊஃபர் பார்த்தீங்கன்னா டியூவல் லேயர் வுட்டன் ஃபைபர் கோன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு மூவிங் காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு புல்லட் ஹெட் மாதிரி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஐஎன் செக்மெண்ட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு இதனுடைய ட்விட்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 1 inch டிசிடி ட்விட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு பியர்லெஸ் ட்விட்டர்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பியர்லெஸ்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ப் புல்லட் ஹெட் மாதிரி இருக்கும். அதனால பியர்லெஸ் ட்விட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இதனுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 4 ohms வந்துட்டு உங்களுக்கு அப் டு வந்துட்டு உங்களுக்கு 140 அப் டு வந்துட்டு 200 watts மட்டும் பிக் பண்ணக்கூடியது தான் இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்லீக் மாடல், ஏர்வெண்ட் எதுவும் வராது இதுக்கு. நல்ல ஒரு ஸ்லீக் மாடலான சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். இதனுடைய ஃப்ரண்ட் சைட் வியூ பார்த்தீங்கன்னா எப்படி வந்துடும், இதனுடைய பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டார்க் ஆப்பிள் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதனுடைய பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நெயில் ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 sets of சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் ஆகுது. ஈச் செட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 35,000 கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்லேயே வந்துட்டு ஒரு 7.1 year தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பைனியர். இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 2016 AV தான் இதனுடைய மாடல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இது இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி இதோட டீடைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இப்போ வரக்கூடிய உங்களுக்கு ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய டிகோடிங்கு எல்லாமே வந்துட்டு டிகோட் பண்ணக்கூடிய ஏவிஆர். இது டிடிஎக்ஸ், டிடிஎக்ஸ் மாஸ்டர் ஆடியோ, இதெல்லாமே டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இதெல்லாமே வந்து டிகோட் பண்ணக்கூடிய ஏவிஆர் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் இப்படி தான் வந்துடும். இல்லை இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மாஸ்டர் ஆடியோ கண்ட்ரோல், இன்புட் செலக்டர், அப்புறமேட்டு வந்துட்டு மேனுவலாகவே இன்புட் செலக்டர், எஸ்டிஎம்ஐ இதெல்லாமே செலக்டர் கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செட்டப் மெனு இதெல்லாம் மேனுவலாக செட்டப் பண்ணுறதுக்கு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஒரு டிஜிட்டல் இன்புட் கொடுக்குறதுக்கு எல்லாமே ஃப்ரண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு டிஹெச்எக்ஸ் சர்டிஃபைடு. இது வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8 ohms வந்துட்டு 125 watts பண்ணக்கூடியது தான் இந்த ஏவி ரிசீவர். இது இது ஒரிஜினல் ரிமோட் அவைலபிள் இல்லை, காப்பி ரிமோட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய ஃப்ரண்ட் இமேஜ் பார்த்தீங்க நீங்கள், இதனுடைய பேக் சைட் வியூ கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்துட்டு இந்த ஏவிஆரோட பேக் சைட் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் லைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ப்ரீ அவுட் இருக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. அது தவிர பார்த்தீங்கன்னாக்கா 2 SDMI அவுட் வந்துடும், 1 SDMI இன் வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு ஆப்டிக்கல் இன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு டிஹெச்எக்ஸ் சர்டிஃபைடு ஏவிஆர் தான் இது உங்களுக்கு வந்துட்டு. இந்த ஏவிஆர் நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 25,000 கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்லேயே வந்து ஒரு 7.8 AVR தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஹர்மன் கார்டன். இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா AVR 270 தான் இதனுடைய மாடல் நம்பர். இது இதில் என்னது வீடியோ ஃபார்மேட் டீ கோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், டால்பி ட்ரூ HD, அப்படின்ட்டு மாஸ்டர் ஆடியோ இது எல்லாமே டீ கோட் பண்ணக்கூடியதான் இந்த ஏவி ரிசீவர் ஃப்ரெண்ட்ஸ். இது இதனுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8 ohms வந்துருக்கு, 100 watts பண்ணக்கூடியது தான் இந்த ஏவி ரிசீவர். இது இதுக்கு ஒரிஜினல் ரிமோட் அவைலபிள் இருக்குது. இது இதனுடைய வியூ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வியூ இப்படி தான் வந்துடும் உங்களுக்கு. இது இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே மேனுவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாமே செட்டிங் பட்டன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருவோம். பவர் ஆன் ஆஃப் பட்டன், இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் இங்கே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது இதனுடைய பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதில் கூட பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு. இதில் இன்புட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 7 SDMI இன்புட்ஸ் கொடுத்துக்கிறாங்க, 1 SDMI அவுட் கொடுத்துக்கிறாங்க. அது கூட வந்து ஏஆர்சி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏஆர்சி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் உங்களுக்கு சப்போர்ட் இங்கே வந்துடும் உங்களுக்கு. இதில் சப்போர்ட் இங்கே பாருங்கள், இந்த சப்வூஃபர் அவுட் ப்ரீ அவுட்னு கொடுத்தா சப்வூஃபர் அவுட் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃப் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கூட இங்கே பின்னாடி பேக் சைடில் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏவி ரிசீவர் வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 25,000 கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னாக நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒரு பாக்ஸ் பீஸ் ப்ராடக்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ். இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா R610F தான் வந்துட்டு இதனுடைய மாடல் நம்பர். ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சிங்கிள் டிரைவர் இருந்தால் போதும், எனக்கு ரொம்ப லவுட்னஸ் ரொம்ப நாய்ஸியாக இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வேணாம், எனக்கு சிங்கிள் டிரைவர் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 6.75 inches வந்துட்டு காப்பர் ஸ்பன் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது
அப்புறமே ட்விட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேட்ரி கான்ட்யூட்டர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ஓம்ஸ்க்கு வந்துட்டு 85 வாட்ஸ்லேருந்து அப் டு வந்துட்டு 370 வாட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடியதாக இந்த டவர் ஸ்பீக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது இது சீல்டு பேக் இருக்குது வித் பில்லு வித் வாரண்டியோடு நம்ம தரோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 48,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கனாக்கா வந்துட்டு ஒரு எல்லாமே புது ப்ராடக்ட் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் போட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு கேட்டிருந்தீங்க நீங்கள். அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் தான் இந்த ப்ராடக்ட். இது இது பிராண்ட் பார்த்தீங்கனாக்கா மிஷின். இதனுடைய மாடல்ஸ் நம்பர் பார்த்தீங்கனாக்கா வந்துட்டு உங்களுக்கு LX6 Mark II தான் வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய மாடல் நம்பரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா LX C1 தான், Mark II தான் வந்துட்டு சென்டர் சேனலுடைய மாடல் நம்பரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா LX1 தான் வந்துட்டு சரவுண்ட் ஸ்பீக்கரு. MS 200 மிஷின்லேயே வந்து MS 200 தான் வந்துட்டு சப்வூஃபரில் மாடல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர். அப்புறமேட்டு இது டிரைவர் சைஸு அப்புறமேட்டு ஸ்பெக்ஸு இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டியூவல் 6.5 இன்ச்சில் வந்துட்டு ஊஃபர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 5 இன்ச்சில் வந்துட்டு மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1 இன்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட் டியூம் ட்விட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஊஃபர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபைபர் கோன் யூஃபர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு. இது டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ஓம்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு 100 மினிமம் 100 அப் டு 250 வாட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடியதான் வந்துட்டு இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது அதே மாதிரி பார்த்தா சென்டர் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4 இன்ச்சில் டியூவல் டிரைவர்ஸ், 1 இன்ச்சில் வந்து சாஃப்ட் டியூம் ட்விட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு. ஆல்ரெடி வந்து அதனுடைய ஓப்பன் பீஸ் வந்துட்டு லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்ப நான், அதே பார்த்துக்கலாம் நீங்கள். அது அதனுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ஓம்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு 100 வந்துட்டு 150 வாட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடியதான் வந்துட்டு சென்டர் சேனல் ஸ்பீக்கர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு சிங்கிள் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சிங்கிள் டிரைவர் 4 இன்ச்சில் சிங்கிள் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் டியூம் ட்விட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இயர்வன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேக் சைடில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. அதனுடைய வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8 ஓம்ஸ் வந்துட்டு 100 to 120 வாட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடியதான் வந்துட்டு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 10 இன்ச்சில் ஊஃபர் வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. சப் ஊஃபருடைய வேட்டேஜ் ஆரம்எஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 100 வாட்ஸ் ஆரம்எஸ்லேருந்து அப் டு வந்து 250 வாட்ஸ் ஆரம்எஸ் பண்ணுறது தான் வந்துட்டு சப் ஊஃபர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பண்டல் வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 120,000 நாங்கள் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பிராண்ட் நியூலியாக வந்துட்டு சீலிங் ஸ்பீக்கர்ஸ். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நல்ல ஒரு ஹையன் செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்பீக்கர் கேபிள்ஸை பார்த்தா நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் சீலிங் ஸ்பீக்கருடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ். அதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா CS16C தான் வந்துட்டு அதனுடைய மாடல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இது அதனுடைய டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6.5 இன்ச்சில் டிரைவர் வந்துடும், ஒரு சிங்கிள் ட்விட்டர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது அதனுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ஓம்ஸ்க்கு வந்துட்டு 100 to 160 வாட்ஸ் மட்டும் பீக் பண்ணக்கூடியதான் வந்துட்டு சீலிங் ஸ்பீக்கர்ஸ். இது இது ரெண்டுமே இது அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஃபுல் வித் பில்லு வித் வாரண்டி கிடச்சிடும் உங்களுக்கு. அது நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 17,000 பேர் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அதே மாதிரி ஸ்பீக்கர் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஐஎண்ட் ஓஎஃப்சி கேபிள் தான் இந்த ஸ்பீக்கர் கேபிள்ஸ். இது இது பார்த்தீங்கன்னாக்கா ஈச் பண்டல் வந்து 50 மீட்டர்ஸில் அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டின் காப்பர் சில்வர் கோட்டடில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது இது இப்போ இது வந்துட்டு நீங்கள் இன்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுடோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 5,500 ருபீஸ்க்கு 50 மீட்டர்ஸ் பண்டல் நாங்கள் தரோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி நம்ம போட்ட ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போகிற போக்கில் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா.